ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு வெங்கடேசன் மேத்ஸ் அகாடமி. திஸ் இஸ் 10th மேத்தமேட்டிக்ஸ், சாப்டர் 3, அல்ஜிப்ரா. எக்ஸசைஸ் 3.10, க்வெஸ்சன் நம்பர் 1. சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இதில் ரெண்டு க்வெஸ்சன் இருக்குது. இது எப்படி செய்கிறது அப்படின்னு நாம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் கமெண்டை போட்டுடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Question number 1, 4x square minus 7x minus 2 equal to 0. It is of the form ax square plus bx plus c equal to 0. இதை கம்பேர் பண்ணீங்கன்னா a equal to coefficient of x square, it is equal to 4. b equal to coefficient of x, it is equal to minus 7. And c equal to constant, it is equal to minus 2. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராடக்ட் ஈக்குவல் டு ஏசி. செகண்ட் ஒன், சம், இட் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ப்ராடக்டில் போட்டு ஏசி ஈக்குவல் டு 4 2s are -8. And sum of roots b equal to minus 7. அதாவது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 7 வரணும். எப்படி பிரிக்கலாம்? 1 × 8 ஈக்குவல் டு 8, பட் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுங்க. ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ், 8 1s are 8. ஆல்சோ 1 − 8 ஈக்குவல் டு மைனஸ் 7. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 4x square, இந்த மைனஸ் 7x எப்படி பிரிச்சிருக்கோம்? ப்ளஸ் 1x மைனஸ் 8x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 4x square ப்ளஸ் 1x ஓட காமன் ஃபேக்டர் x, அதை வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ x இன்ட்டு 4x ப்ளஸ் 1. அதே போல் இதுக்கு காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க முன்னாடி இந்த 4x ப்ளஸ் 1 ஒரு சின்ன கேப் விட்டு எழுதிக்கோங்க. இப்போ இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா இது மைனஸ் 8x, இது 4x. அப்போ என்ன செய்யணும்? மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4 2s are -8x, 2 1s are -2, இட் இஸ் ஈக்குவல் டு 0. நவ் 4x ப்ளஸ் 1 இஸ் காமன் ஃபேக்டர், அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ 4x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க? 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ 4x ஈக்குவல் டு ப்ளஸ் 1 இருக்கும் என்னவாகும்? மைனஸ் 1 ஆகிடும். தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4. அதே போல் இது ஈக்குவல் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. தேர் ஃபோர் த ரூட்ஸ் ஆர் மைனஸ் 1/4, 2. அடுத்ததான் செகண்ட் க்வெஸ்சன், 3 × p² - 6 ஈக்குவல் டு p × p+5. ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, இந்த பேட்டர்னுக்கு மாற்றணும், ரைட்டா? அப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × p² - 3p² - 3 6 = 18 ஈக்குவல் டு p × p² + 5 × p = 5p. கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே 3p² இருக்குது, இங்கே 1p² இருக்குது. அப்போ இதாக வந்து லெஸர் இல்லையா? இந்த ரெண்டு டைம் இப்போ இந்த பக்கத்து போயிருங்க. 3p² இந்த 1p² இந்த பக்கம் தான் மைனஸ் ஆகிடும். ஸோ 3 − 1 ஈக்குவல் டு 2p². நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5p இந்த பக்கம் வந்தால் -5p அண்டு -18 ஈக்குவல் டு 0. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0, வேர் ஏ ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஈக்குவல் டு 2. பி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி, இட் இஸ் -5. அண்ட் சி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இட் இஸ் ஈக்குவல் டு -18. நவ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஏசி ஈக்குவல் டு 2 × −18 ஈக்குவல் டு -36 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் பி ஈக்குவல் டு -5. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -36 வரணும்,
ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் வரணும். எப்படி பிரிக்கலாம்? 4 × 9 = 36. ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 4 × 9 = 36. 4 − 9 = −5. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2p². இந்த மைனஸ் 5p எப்படி வச்சுருக்கோம்? ப்ளஸ் 4p மைனஸ் 9p மைனஸ் 18 = 0. இப்போ இதோட காமன் ஃபேக்டர் 2க்கும் 4க்கும் காமன் டிவைசர் 2, p²க்கும் p க்கும் p. ஸோ 2p அப்படிங்கிறது காமன் ஃபேக்டர். அதை வெளியே எடுத்தீங்கன்னா 2p²ல p இருக்கும், ப்ளஸ் 4p டூபி வெளியே எடுத்தீங்கன்னா 2 இருக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2p × p = 2p². 2 × 2 = 4p. இந்த p ப்ளஸ் 2வை இதோட காமன் ஃபேக்டராக போட்டிங்கன்னா இந்த p-யை கம்பேர் பண்ணுங்கள், இது 1p, இது −9p. இப்போ −9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா −9 × p −9p ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ், 9 × 2 = 18. ஸோ =0. இப்போ இதில் பி ப்ளஸ் 2 அஸ் காமன் ஃபேக்டர், அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ பி ப்ளஸ் 2 × 2p − 9 = 0. இப்போ என்ன செய்யணும்? செப்பரேட்டாக 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். பி ப்ளஸ் 2 = 0, therefore p = −2. ஆல்சோ 2p − 9 = 0, 2p = +9, therefore p = 9/2. Therefore the roots are −2 and 9/2. That's all. Okay students, இந்த ரெண்டு சமயம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் ஸ்டெப் பார்த்தீங்க. இது எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சுக்கணும், நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.